வணக்கம் யூரிவன் ஐம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன் மகப்பேறு மருத்துவர் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நீங்க இப்ப பேபிக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் வந்து ஏஎம்ஹெச் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து நம்ம பிளட்ல பாப்போம் அப்படின்னா என்னென்னா ஆன்டிமொலேரியன் ஹார்மோன் எதுக்காக இந்த டெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் அதாவது வந்து எக்கு குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக பார்ப்போம் ஸோ இந்த வீடியோல வந்து ஏஎம்ஹெச் அந்த டெஸ்ட் நான் பத்தி ப்ரீஃபா பார்க்கலாங்க ப்ளஸ் அந்த ஏஎம்ஹெச் வந்து நார்மலாக எவ்வளவு இருக்கணும் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஈஸியா கன்சீவ் ஆகிறதுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஏஎம்ஹெச் ஹார்மோன் வந்து கம்மியா இருந்தா நம்ம வந்து எப்படி வந்து உங்களை ப்ரெக்னன்சி வந்து சக்ஸஸிவாக பிரெக்னென்ட் ஆக்க வைக்கிறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஏஎம்எச் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் ஏஎம்எச் என்னன்னா ஆன்டிமொலேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு வகையான ஹார்மோன் அது வந்து எங்க இருந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரீ ஆண்டல் பாலிகல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்ப மாசம் உங்களுக்கு எப்படி பீரியட்ஸ் வருதுன்னா ஒரு எக் வந்து வளர ஆரம்பிக்கும் அது வந்து எயிட்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி எம்எம் வளரப்ப அது வந்து டாமினன்ட் ஃபாலிக்கல் மெச்சூர் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து ஒரு எக் வந்து மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம ஓவரியில வந்து நிறைய குட்டி குட்டி எக்ஸ் இருக்கும் அதை வந்து ப்ரீ ஆண்ட்ரல் ஃபாலுக்கல்ஸ் சொல்கிறோம் இந்த ப்ரீ ஆண்ட்ரல் ஃபாலுக்கல்ஸ் தான் இந்த ஆன்டி மலேரியன் ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து கிரியேட் பண்ணும் இதை வந்து நம்ம பிளட்ல வந்து மெஷர் பண்ணுறப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களோட ஓவரேஸ்ல இருக்கக்கூடிய எத்தனை எக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஏஜ் ஆக ஆக அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய எக்கோட கவுண்ட் வந்து கம்மி ஆகிட்டே போகும் இப்போ எங் ஏஜ்ல நீங்க இருக்கீங்க இப்போ நைன்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருக்கீங்கன்னா உங்க ஓவரியில் நிறைய எக்ஸ் வந்து இருக்கும் அப்போ ஏஎம்ஹெச் ஹார்மோன் வந்து நார்மலா இருக்கும் இவே டுவர்ஸ் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியில் இருக்கீங்க இல்லை தேர்ட்டியை தாண்டிட்டீங்கனாவே உங்கள் ஓவரில இருக்கக்கூடிய எக்கோட கவுண்ட்டு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ஏஎம்ஹச் அப்படின்ற ஹார்மோன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ வந்து நமக்கு வரக்கூடிய எக்கோட குவாலிட்டியும் சரி நம்பர்ஸும் சரி ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும் இப்போ ஒன் இயராக நீங்கள் பேபிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணுவோம் அதில் இம்பார்ட்டண்டான டெஸ்ட் வந்து இந்த ஏஎம்ஹெச் அப்படின்றது ஸோ நார்மலாக இந்த ஏஎம்ஹெச் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபீமேலுக்கு வந்து அது டூக்கு மேலே இருந்ததுன்னா அது நார்மலா இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு எக் வரக்கூடிய நம்பரும் சொல்லி குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கும் அவங்க வந்து சீக்கிரம் கன்சீவ் ஆயிருப்பாங்க இதுவே அந்த ஏஎம்ஹெச் வந்து ரெண்டுக்கு கம்மியா இருக்கிறப்போ இப்போ ஒவ்வொரு சைக்கிளையும் அவங்களுக்கு வரக்கூடிய எக்கோட கவுண்ட்டும் வந்து கம்மியா இருக்கும் கன்சீவ் ஆகிற சான்சஸும் வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும் இந்த மாதிரி ஏஎம்எச் கம்மியா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நேச்சுரலா ஒரு சைக்கிள் வந்து அவங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணி பார்க்கலாம் எப்படி எக் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நார்மலா வந்து அவங்களுக்கு எக் வந்துச்சுன்னா ஓகே இன்கேஸ் அவங்களுக்கு நார்மலா வந்து எக் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓலேஷன் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு எக் வர்றதுக்கு வந்து டேப்லெட் கொடுப்போம் டே டூல வந்து டே சிக்ஸ் வரைக்கும் டேப்லெட் கொடுத்துட்டு டே டென்ல இருந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் எத்தனை எக் வந்தது எந்த எக் டாமினண்ட்டா வளருது என்னைக்கு ரப்சர் ஆகுது அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் அது பேர் வந்து ஃபாலிகுலா ஸ்டடி சில இண்டிவிஜுவல்க்கு என்ன ஆகுனா இந்த ஹார்மோன் வந்து கம்மியா இருக்கிறப்போ டேப்லெட்ஸ் கொடுத்தாலுமே வந்து எக்கோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும் சில பேத்துக்கு வந்து ஃபாலிகல்ஸே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுனா நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் பிளஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் எக் வருதா என்னன்னு சொல்லி சில பேத்துக்கு வந்து டேப்லெட் கொடுத்தாலும் சரி இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் சரி அதுக்கு அடுத்த லெவல இன்ஜெக்ஷனோட டோஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி அந்த ஃபாலிகுல்ஸ் வந்து கம்மியாவே வந்துட்டே இருக்கும் இதை வந்து நம்ம புவர் வேரியன்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபையான ட்ரக்ஸ் கொடுத்துட்டு ட்ரை பண்ணுறப்ப எக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி மேக்ஸிமமாக ட்ரை பண்ணியும் எக் வரல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஐவிஎஃப் அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் போறதுக்கு தேவைப்படும் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஏஎம்ஹெச் டெஸ்ட் வந்து எதுக்கு பண்ணுறோம் அதோட நார்மல் வேல்யூ எவ்வளோ இருக்கும் இன்கேஸ் ஏஎம்ஹெச் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ